இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் பெஸ்ட்லீன் ஃபார் ஆல் ஜாயிண்ட் பெயின்ஸ், கிரீன் மில்க் ஹேர் ஆயில், கிரீன் மில்க் லக்ஸரி சோப், கிரீன் மில்க் பெயின் ஆயில். இணைந்து வழங்குபவர்கள் ஸ்ரீ மகாகாளி மந்த்ராலயா மற்றும் வாராகி அம்மன் அருள்வாக்கு. ஐந்து கர தன்னை முகத்தினை இந்தின் இளம் பிறை போலும் ஏயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களே, எனது நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். எல்லாம் அல்ல எம்பெருமானின் அனுக்கிரகத்தினால் நல்ல ஆயுளையும் நிறைவான மனநிம்மதியையும் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நீங்கள் நலமாக இருக்கீங்களா? நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி 2021 தமிழ் வருடத்திலே இது புரட்டாசி மாதம் 22ஆம் நாள் வெள்ளிக்கிழமைக்கு உரிய தின பலன்களை நாம் பார்க்க போகிறோம். இனி 12 ராசிக்காரர்களுக்கும் இறைவனுடைய ஆணைப்படி நவக்கிரகங்கள் எனவெல்லாம் நன்மைகளை அருளப் போகிறார்கள் என்று நாம் காணலாமா? இன்னைக்கு திதி துவ்யம், அதாவது இன்னைக்கு துவிதி திதியிலே மத்தியானம் 1:48 வரைக்கும் திவிதி திதி, பிறகு இந்த துவிதி இருந்தாலும் ஒரு நட்சத்திரம் வந்து சுவாதி நட்சத்திரம் நீங்கள் இருக்குது, யோகம் சித்த யோகம். வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம், வேலை, தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் 8124089199. மேஷ ராசி அன்பர்களே, இந்த செவ்வாய் பகவானுடைய அமைப்பு வந்து உங்கள் வாழ்க்கையில் இப்போது வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு அருமையான வேலை வாய்ப்பை உருவாக்கி தரும். அதுபோல் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் பலருக்கு முன்னேற்றம் வரும். விளையாட்டுத்துறையை வைத்து அரசு வேலை பெற நினைப்பவர்கள் இப்பொழுது முயற்சி பண்ணலாம். நான் விளையாட்டுத்துறையில் சாதனை பண்ணியிருக்கேன், சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கேன், எனக்கு அரசு வேலை வேணும்னு முயற்சி பண்ணுறவங்க இப்போ பண்ணலாம். உடம்பில் வாய்வு தொந்தரவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த வாய்வு தொந்தரவின் காரணமாக சிலருக்கு உடல் அசதி, வாய் வலி போன்ற ஏதாவது சில பிரச்சனைகள், நெஞ்சு பகுதியில் மூச்சு ஓடுறதுல பிரச்சனை இதெல்லாம் இருக்கும். சீனியர் சிட்டிசன்ஸ் என்னமோ நெஞ்சு பயந்துக்கக்கூடாது. வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும், வியாபாரிகளுக்கு தேவையான பண உதவி கிடைக்கும் நாளாகவும், பெண்களுக்கு சமூகத்தில் பிறரிடம் பழகுகிற போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாகவும் இந்நாள் அமைகிறது. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொஞ்சம் முதுகுத்தண்டு வலி வரலாம், உடல் நலத்தை பார்த்துக்கணும். பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பண விவகாரங்களில் கூடுதல் விழிப்புணர்வு தேவை. நண்பராக இருந்தாலும் திருப்பி தருவார்னு நினைச்சு கொடுப்போம். நமக்கு தேவையான நேரத்தில் அவர் கைவிரிச்சிருவார், இன்னைக்கு பணத்தை கொடுத்தா அப்படி தான் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பயணங்களால் நன்மைகள் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய N9 வண்ணம் பவள வண்ணம். ஸ்ரீ மகாகாளி மந்திராலயம் மலையாள மந்திரம், உங்களது அனைத்து பிரச்சனைகளும் உடனடியாக சரி செய்யப்படும். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். ரிஷபராசி அன்பர்களே, இதனால் ஒரு அருமையான நாள். மனதில் எண்ணிய எண்ணங்கள் இனிதாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாள், ஒரு நல்ல சுபகாரிய நிகழ்ச்சி நடக்கக்கூடிய நாள். அதிலும் 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்காருன்னு சொல்லும்போது அதுக்கு அதிபதியான ராகு நம்ம ராசியில் இருக்கார். ஒரு மாயை உலகிலேயே இன்றைக்கி இருப்போம்.
ஏதோ மனசு கற்பனை, இந்த கற்பனையில் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம். நம்மளால் ராஜாவாக ஆக முடியலன்னா கூட ராஜாவாக ஆனதாக ஒரு கற்பனை பண்ணி பார்க்குற போது ஒரு சந்தோஷம் தானே, அப்படி ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தில் இருந்த பல பிரிவினைகள் இப்போது நிவர்த்தியாகும். புதிதாக கல்யாணமான சிலருக்கு ஒரு சின்ன சோதனை இருக்கும். என்ன காரணம் சொல்லாமலேயே மனைவி கோவப்பட்டுட்டு போயிடுவாங்க, என்ன ரீசன்னே சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இப்போ இருக்கும். அதாவது புதிதாக கல்யாணமானவர்கள் அப்படியே அனுசரித்து போகணும். வியாபாரத்தில் கூடுதல் லாபம் உண்டு. மாணவிகளுக்கு கல்வியிலே எதிர்பார்த்த சிறப்பு நிலை வரும். கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தொண்டை வலி ஏற்படலாம். இஎன்டி தொடர்பான பிரச்சனைகள் இருக்கலாம். முகக்கவசம் அணிந்தே வெளியே செல்லுங்கள். ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அலுவலக தொந்தரவுகள் நிவர்த்தியாகும். மிருகசீரட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சகோதரர்களால் நன்மைகள் உண்டாகும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் தேன் வண்ணம். மிதுன ராசி என்பர்களே, எப்பொழுதுமே கலகலப்பு சந்தோஷம், அதுதான் நீங்க. அஞ்சாம் இடத்துல இன்னைக்கு சந்திர பகவான், நிறைய சாதனை பண்ண போறீங்க. உங்க அன்பு குழந்தைகள் நல்லா இருக்கும். பிசினஸ்ல சாதனை புரிவீங்க. இந்த விளையாட்டு விஷயங்கள், அதே போல் பொழுதுபோக்கு விஷயங்களை கூட கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். விபரீத விளையாட்டுகளில் இறங்கக்கூடாது. வியாபாரத்தில் உள்நாட்டு வியாபாரம் நல்லா இருக்கும். வேலை வாய்ப்பில் அயல்நாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். மிருகசீரட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். புனர்பூச நட்சத்திரத்து அன்பர்களுக்கு அளவான நன்மைகள், மகிழ்ச்சி தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 4 வண்ணம் பாக்கு வண்ணம். கடகராசி என்பர்களே, தொட்டது துலங்கும் அற்புதமான நாள். ராசி அதிபதி சந்திர பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கார். லாபத்திலே இருக்கக்கூடிய ராகுவின் சாரத்தில் இருக்கார். அற்புதமான நாள், தொட்ட காரியம் துலங்கும், மனதிலே மகிழ்ச்சி பெருகும், நீண்ட நாள் பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். இப்போ நம்ம சொல்லின்னு இருக்கிறதெல்லாம் பொதுவான கோச்சார பலன்கள். இந்த பலன்கள் சொல்கிறோம், அதே மாதிரி மாத பலன்கள் பேசுகிறோம். அதில் இந்த மாதம் இந்த காரியம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறோம். வேலை வாய்ப்பு இருக்கா, அக்செப்ட் பண்ணலாம் அப்படிங்கிறோம். உடனே அதை வச்சு மட்டுமே முடிவு பண்ணக்கூடாது. நம்ம சொந்த ஜாதகத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். பல அன்பர்களுடைய ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் அனுமதி இருக்கான்னு பார்த்து தான் முடிவு பண்ணணும். இந்த மாதம் கோச்சாரப்படி உங்களை அனுமதிக்கிறது. ஆனால் இந்த மாற்றம் உங்களுக்கு எந்த அளவிற்கு நன்மையை தரும், மாற்றம் செய்யலாமாங்கிறத சொந்த ஜாதகத்தை வச்சு தான் முடிவு பண்ணணும். என்ன திசா புத்தி அந்தரம் சூட்சம் நடக்கிறதோ அதை வச்சு தான் எப்பவுமே முடிவு பண்ணணும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். புனர்பூச நட்சத்திரத்தை சேர்ந்த வியாபாரிகளுக்கு இன்றைக்கி புது வரவு உண்டு. பூச நட்சத்திரத்தை சேர்ந்த பெண்கள் கணவன் மனைவி உறவில் சிறு சலசலப்புகள் வரலாம். ஆயுளிய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அயல்நாட்டு வாய்ப்புகள் கூடி வரும். அதிர்ஷ்டமான எண் 7 வண்ணம் எமித்திஸ்ட் வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, ஒரு மனமகிழ்ச்சியான நாள், மனசில் தைரியம் பெருகக்கூடிய நாள். ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த நாளில் காவல் தெய்வத்துடைய அனுக்கிரகம் உண்டு. கால பைரவருடைய அனுக்கிரகம் உண்டு. இந்த சிம்மராசிக்காரா பலருக்கு இப்போ உடல்நல தொந்தரவு, அலுவலக தொந்தரவுகள், என்ன வகையான தொந்தரவு இருந்தாலும் அவ இப்போ கால பைரவரை நமஸ்காரம் பண்ணணும். தேவராஜ சேவ்யமான பாவனாங்கிரி பங்கஜம் வியாலயக்கிய சூத்திரம் இந்து சேகரம் கிருபாகரம் நாரதாதி யோகி விருந்த வந்திதம் திகம்பரம் காசிகாபுராதிநாத காலபைரவம் பஜே அப்படின்னு காலபைரவரை நமஸ்காரம் பண்ணினா அவருடைய அனுக்கிரகம் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும், எந்த வகையான சிக்கல்களையும் விளக்கும். மகம் நட்சத்திர வியாபாரிகளுக்கு தேனினும் இனிய செய்திகள் தேடி வரும் நாள். பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு சுப செய்திகள் தேடி வரும். உத்திரம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் தன் உடனிருப்பவர்களால் சில நன்மைகளை பெறுவீர்கள். அதிர்ஷ்டமான எண் 3 வண்ணம் சந்தன வண்ணம். கன்னிராசி அன்பர்களே,
அருமையான நாள். இந்த நாளில் சந்திர பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்து நல்ல தனலாபத்தை தரப்போகிறார். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் சாரம், ரொம்ப பாக்கியமான சிந்தனைகள். வெளிநாடுகளில் வாழக்கூடியவர்களுக்கு இருந்த அல்லல்கள் விலகும். ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுல பிரச்சனை இருந்தால் அந்த வேலை பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்லி வச்சு லாபம் சம்பாதிக்கலாம். மாணவர்களுக்கு சமுதாயத்தில் ஒரு முன்னேறுவதற்குரிய கல்வி முறையை நோக்கி உங்களுடைய மனது சிந்திக்கும். உச்சிர நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு விரல் நகங்களில் பிரச்சனைகள் வரலாம், பார்த்துக்கணும். அஸ்த நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் வீட்டில் நடக்கிற போது கூட கொஞ்சம் கவனமாக, வீட்டுக்குள்ளே நடக்கிற போது கூட இருக்கணும், கவனமாக இருக்கணும். சிலருக்கு கீழே விழுந்தோ இடுப்பில் அடி, கண்ணுக்கு கீழே அடிபட்டது, அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கும், கூட கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். இன்றைக்கி சித்திரை நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வரவுகள் பெருகும் நாள், அதிர்ஷ்டமான எண் 9 வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம், வேலை, தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் 8124089199. துலாம் ராசி என்பர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாளாக, நன்மைகள் அதிகளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். அதே நேரத்தில் ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால ஒரு டென்ஷன், சீனியர் சிட்டிசன்ஸ் உடல் உபாதைகள் கொஞ்சம் இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தனலாபம் உண்டு. சுவாதி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் கொஞ்சம் உடல் நலத்தை பார்த்துக்கணும். விசாக நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் அழகான நன்மைகளால் மகிழ்ச்சி பெறுவீர்கள். அதிர்ஷ்டமான எண் 6 வண்ணம் வெள்ளை வண்ணம். ஸ்ரீ மகாகாளி மந்திராலயம் மலையாள மந்திரம், உங்களது அனைத்து பிரச்சனைகளும் உடனடியாக சரி செய்யப்படும். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். விருச்சிக ராசி அன்பர்களே, பல மாற்றங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய நாள். ரொம்ப நாளாக ஒரு நண்பரை நம்பின்றிருந்தோம், அந்த நண்பரை மாதிரி உலகத்தில் சிறந்த நண்பர் இல்லைன்னு சொன்னோம், ஆனால் முதுகில் குத்தி விட்டார். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இப்போ நிலவும். நண்பர்கள் விஷயத்திலும் எச்சரிக்கை தேவை. அதே மாதிரி கணவன் மனைவி உறவில் வீணான சந்தேகங்கள் வரும், அந்த சந்தேகத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாது. இந்த நாள் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் உண்டு. விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல லாபமே கிடைக்கும். அனுஷ நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து போகணும். கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சகல விஷயங்களும் சாதகமாக அமையும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் பச்சை வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, ஒரு நல்ல நாள், ரொம்ப லாபகரமான நாள், மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் கிடைக்கும் நாள், வேலை வாய்ப்பு முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் நாள், வியாபாரத்தில் சகல தரப்பினருக்கும் நன்மை தரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கு. மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் ரொம்ப அனுகூலமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைய போகிறது. அதே போல் புராண நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுடைய பிள்ளைகள் நல்ல முன்னேறுவாங்க, செய்தொழில் விருத்திகளையும். உத்தராட நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மிகுந்த நன்மைகள் உண்டு. அதிர்ஷ்டமான எண் 2 வண்ணம் முத்து வண்ணம். மகர ராசி அன்பர்களே, ஒரு மகிழ்ச்சியான மலர்ச்சியான நாள் இந்த நாள். எதிர்பார்க்கிற வேலை வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப நாளாக இருந்த பல பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். வியாபாரத்தில் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வரும். உத்திராட நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பல் இடுக்குகளில் பிரச்சனை வரலாம், சொத்தை பிரச்சனை வரலாம். திருவோணம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தனலாபம் மிகும். பவிட்டம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து போகணும். அதிர்ஷ்டமான என் 1 வண்ணம் மாணிக்க வண்ணம். ஸ்ரீ மகாகாளி மந்திராலயம் மலையாள மந்திரம், உங்களது அனைத்து பிரச்சனைகளும் உடனடியாக சரி செய்யப்படும். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். கும்பராசி அன்பர்களே, நன்மைகள் ஏராளமான அளவிலே நடைபெறப்போகிற நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைகிறது. தொட்ட காரியங்கள் துலங்கும் ஒரு மகிழ்ச்சியான நாள். இந்த நாளில்
பலருடைய வாழ்க்கையிலே பெண் பார்க்கும் படலங்கள் நடந்தேறி பல மகிழ்ச்சியான செய்திகள் கூடி வரும். வியாபாரத்தில் அழகான நன்மைகள் உண்டு. அவிட்ட நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் தங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடும். சதய நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களும் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை, ஒரு டென்ஷனை தவிர்க்கிறது அவசியம். புரட்டாதி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும். அதிர்ஷ்டமான எண் 5 வண்ணம் இலைப்பச்சை வண்ணம். வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம், வேலை, தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் 8124089199. மீனராசி அன்பர்களே, இந்த நாள் ஒரு சந்தோஷமான அனுபவங்கள் நிறைந்த மகிழ்ச்சிக்குரிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. வியாபாரிகளுக்கும் மாணவர்களுக்கும் மிகச்சிறந்த நாள். புரட்டாதி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தனலாபம் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே யாரையும் பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தைச் சேர்ந்த ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸை உட்கொண்டவங்க பண விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருங்கள். சிலருக்கு கெட்ட பெயர் ஏற்பட நேரிடலாம், எச்சரிக்கையாக இருக்கணும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் வெள்ளை வண்ணம். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, இந்த பதிவிலே உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். முறையான ஃபீஸ் கட்டி நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். சென்னையிலே டி நகரிலும் நங்கநல்லூரிலும் நம் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகிரோ பவந்து. இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் பெஸ்ட்லீன் ஃபார் ஆல் ஜாயிண்ட் பெயின்ஸ், கிரீன் மில்க் ஹேர் ஆயில், கிரீன் மில்க் லக்ஸரி சோப், கிரீன் மில்க் பெயின் ஆயில். இணைந்து வழங்கியவர்கள் ஸ்ரீ மகாகாளி மந்த்ராலயா மற்றும் வாராகி அம்மன் அருள்வாக்கு.